ஹலோ ஆல், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஐஃபோன் 15 சீரிஸ் வந்து ஹீட் ஆகுதா, அதுவும் பாக்கெட்டில் வச்சாலே உடையுதா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து டைட்டானியம் டிசைன் கொடுத்துருக்கனால ஹீட் ஆகுது அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் இருக்குது. உண்மையாலே இந்த ஐஃபோன் 15 ப்ரோ ஹீட் ஆகுதா? நான் வந்து இந்த ஐஃபோன் 15 ப்ரோ 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோட யூசர் ரிவ்யூ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ 15 ப்ரோ வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்துடும் இந்த இஷ்யூ எப்படி வந்ததுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துகிட்டு இந்த வாட்டி வந்து டைட்டானியம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டானியம் அப்படின்னும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டைட்டானியம் வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது, பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். இந்த கிளாஸ் வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசைன் சேஞ்சஸ் 15 பண்ணது. ஓகே, இந்த சேஞ்சஸ்னால ஹீட் ஆகுதா அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த புதுசில் ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து ஹீட் ஆச்சு, ஒத்துக்கிறேன். அது என்ன அப்படின்னு அவங்க வந்து ஆப்பிள் பார்த்தாங்க. ஆப்பிள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பக்னால அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னால அப்படின்றதுனால 17.0.2 வந்து ஒரு அப்டேட் விட்டாங்க. அந்த அப்டேட் மூலமாக தெளிவாக அவங்களே சொன்னாங்க, நாங்கள் வந்து ஹீட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டோம், இது மூலமாக உங்களுக்கு இனிமேல் ஹீட் ஆகாது அப்படின்னு. ஆல்சோ நாங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் கிட்டே பேசின்னு இருக்கோம், இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ இருக்குது உங்கள் ஆப்னாலையும் அதை வந்து சால்வ் பண்ணுங்கள், அந்த பக்ஸை வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வந்து நடந்தது. இப்போ அதை விட்டுடலாம். ஓகே, இப்போ 17.1 வந்துருச்சு, 17.2 வந்துருச்சு, 17.2.1 வந்துருச்சு. ஸோ 17.2 அண்ட் 17.2.1 வந்து நான் அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 2 மாதமாக இந்த ஐஃபோனை யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹீட் இஷ்யூ இருக்கான்னு பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபோன் வாங்கினோன்னே எனக்கு 17.0 அப்போ ஹீட் இருந்தது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி 17.0.2 எப்போ அந்த அப்டேட் விட்டாங்களோ அதுலேருந்து அப்படியே படிப்படியாக ஹீட் குறைய ஆரம்பிச்சிச்சு. 17.1 ஹீட் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, அண்ட் 17.2 வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, இப்போ எப்பப்போலாம் ஹீட் ஆகுது? இப்போ 17.2.1 அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சார்ஜ் போடும் போது ஹீட் ஆகுது. நான் வந்து 20 வாட் ஆப்பிள் ஒரிஜினல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறேன், அதோட லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அந்த சார்ஜர் வச்சு யூஸ் பண்ணும் போது இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு 30% சார்ஜ் போட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70 வரைக்கும் அப்படியே ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது, அப்போ வந்து ஹீட் ஆகுது. ஆனால் நான் அதே ஃபோனை எதுவுமே எடுக்காமல் அப்படியே விட்டேன்னா 80 வரும்போது அதுவே கூல்டவுன் ஆகிடுது. ஸோ சார்ஜ் போடும் போது ஹீட் வந்து இந்த ஃபோன்லாம் இல்லை, நான் ஐஃபோன் 13 யூஸ் பண்ணியிருக்கேன், 14 யூஸ் பண்ணியிருக்கேன், 15 கூட யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயுமே ஹீட் ஆகும். அதுக்கும் இந்த டைட்டானியம் மெட்டீரியலுக்கும் சம்மந்தம் இல்லை, இதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேறு எப்பப்போலாம் ஹீட் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஹை பிரைட்னஸில் வச்சு நான் வந்து பப்ஜி விளையாடும் போது ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்கு மேலே விளையாடும் போது லைட்டாக ஹீட் ஆகுது, அதுவும் இந்த சைட்ஸில் லைட்டாக ஹீட் ஆகுது. இதை விட அதிகமாகவே என்னோடய ஐஃபோன் 13 வந்து ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதை விட்டால் வேறு எப்போ ஹீட் ஆகுதுன்னா 4K லாக்லலாம் வீடியோ எடுக்கும்போது லைட்டாக ஹீட் ஆகுது. இந்த மாதிரி 4K வீடியோஸ் எடுக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் வந்து ஹீட் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான டாஸ்க். ஒரு சோனி கேமரா 4Kக்காகவே தயாரித்த கேமராவே வந்து வீடியோ எடுக்கும்போது ஹீட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் நம்ம 4K வீடியோ எழுதும் போது கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும். அதெல்லாம் வந்து ரொம்ப மேனேஜபிள் ஹீட் தான். அண்ட் நான் இந்த ஃபோனை இன்டென்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைம் யூஸ் பண்ணால் ஹீட் ஆகும் ஹை பிரைட்னஸில், அது வந்து இந்த ஃபோனில் வந்து நான் பார்க்கல. ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்டென்ஸான கேம்ஸ் பிஜிஎம் எல்லாம் விளையாடும் போது கூட ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் ஆகுது. அண்ட் இப்போல்லாம் நார்மல் யூஸ்லலாம் உங்களால் ஹீட்டை வந்து சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. நான் நிறையா வாட்டி கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னால் ஹீட் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஹீட் இஷ்யூக்காக நான் வந்து 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கட்டோமா? பயமாக இருக்குது ப்ரோன்னா கண்டிப்பாக வாங்கலாம், எனக்கு வந்து ஹீட் இஷ்யூஸ் இல்லை. இது வந்து டிஃபர் ஆகும், நீங்கள் வந்து ரொம்ப ஹாட்டான இருக்கிற கண்ட்ரியில் மேபி உங்களுக்கு வந்து அந்த ஹீட் இருக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ பெருசாக வின்டர் டைம் தான் சென்னை சைடில் இருக்கேன், அதில் வந்து பெருசாக ஹீட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து என்னோடய கருத்து ஹீட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, டியூரபிலிட்டி இஷ்யூஸ் பற்றி பேசலாம் ப்ரோ. பின்னாடி இருக்கிற கிளாஸ் வந்து எப்போவுமே கிளாஸ் தானே, இந்த 14 ப்ரோ விட 15 ப்ரோ ஈஸியாக உடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெரி ரிக் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் பென் டெஸ்ட்டில் வந்து உடஞ்சிருச்சு. அவரேவும் சொல்லியிருந்தார் எல்லா பென் டெஸ்ட்லேயும் உடையாது, இது ஏதோ உடஞ்சிருச்சு அப்படின்னு. அவர் உடச்ச ஃபோன் பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ். 15 ப்ரோ வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கனால பெருசாக அதுக்கு வந்து டியூரபிலிட்டி இஷ்யூ இல்லை, 15 ப்ரோ மேக்ஸை தான் அவர் உடைச்சார். இப்போது 15 ப்ரோ மேக்ஸ் வந்து உடையதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்குது, சும்மா இப்படி கையில் பண்ணாலும் உடையாது. அண்ட் பாக்கெட்டில் வச்சா உடையுமா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, கண்டிப்பாக பாக்கெட்டில் வச்சாலும் உடையவே உடையாது, அவ்வளோ மோசமாகலாம் அவங்க தயாரிக்கல. இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு என்ன பார்க்க முடியுதுன்னா 14 ப்ரோ விட இது வந்து கொஞ்சம் லெஸ் டியூரபிளாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பேக் கிளாஸ் வந்து இந்த டைம் 15 ப்ரோவில் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி 14 ப்ரோவிலலாம் வந்து பேக் கிளாஸ் வந்து இந்த பேனலோட அட்டாச்சு. இப்போ லெட்ஸே பேக் கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் அரௌண்ட் 40 to 50 thousand செலவு பண்ணணும் ஆப்பிள் கேட்பாங்க, அவங்க வந்து அந்த லேசர் வச்சு கட் பண்ணிட்டு போட்டு கொடுப்பாங்க. இதுதான் வந்து
ஃபோர்டீன் ப்ரோவில் நடக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ரீப்ளே. இப்போது இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேக் கிளாஸ் வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ தனியாக ஃபிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸி, அதனால் மேபி லெஸ் டியூரபிளாக இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 இந்த பேக் கிளாஸ் வந்து 15 ப்ரோவில் மாற்றிக்கலாம், அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி மாற்றினால டியூரபிலிட்டி குறைஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து டைட்டானியம்னால இருக்குமா அப்படின்னும் தெரியல. ஸோ இந்த லெஸ் டியூரபிலிட்டி இருக்குது, பட் நீங்கள் நினைக்கிறவங்களும் ரொம்ப லெஸ் டியூரபிலிட்டி. 5G கேஸ் போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து கீழே விழுந்த அடையாளமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜும் இல்லை எங்கேயுமே, அண்ட் கிளாஸ்லாம் உடையவே இல்லை. பின்னாடி வந்து நான் லென்ஸ் ப்ரொடெக்ட் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்டில் எனக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஸோ ஒரு நல்ல கேஸ் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்காக வந்து நம்ம வந்து 15 ப்ரோக்கு போகாமல் 14 ப்ரோக்கு போகலாமா ப்ரோன்னு கேட்டால் அது வந்து வேணாம். ஏன்னா 14 ப்ரோ வந்து பழைய மாடல், 1 இயர் பழைய மாடலில் ஒரு 1 லேக் கிட்ட வாங்க முடியுது, நான் மட்டும் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் 125-120 தான் வாங்க போகிறேன்னா அவாய்ட் பண்ணுறேங்க, 135 கொடுத்து இது வாங்க. ஏன்னா இதில் வந்து இந்த A17 ப்ரோ சிப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அண்ட் கேமரா லாகில் வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. 14 ப்ரோக்கும் 15 ப்ரோக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, அண்ட் USB-C கிடச்சிரும். ஸோ நிறைய ஆக்சசரிஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ரோட் மைக்குக்கு நான் USB-C வச்சே வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த டியூரபிலிட்டி இஷ்யூக்காக 15 ப்ரோ மேக்ஸ் வாங்காமல் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அது நிறைய ரூமர்னே தான் சொல்லுவேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் உடையாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல கேஸ் வந்து வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்கள், எதுவுமே பிரச்சனை வராது. இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 2 மந்த்ஸில் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைஜன் டெம்பர்ட் போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸ் வந்து கீழே இருக்குது. இதை பற்றி தனியாகவும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். 15 ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க, பயப்படாமல் வாங்கலாம், ஒன்றுமே ஆகாது, ஜஸ்ட் கேஸ் போட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.